வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிச்ச, எப்பயுமே ஒரே மாதிரி பக்கோடாலாம் செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் வித்தியாசமாக மக்ரோனி பக்கோடா எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். 8 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன், இதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை, இந்த அளவுக்கு மல்லி இலையும் போட்டுடலாம். பாருங்க, இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ். இதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து அந்த பக்கோடா செய்யறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், மக்ரோனியை வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் வேகும் போது. இந்த மக்ரோனி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரணும் அப்படின்னா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்க மக்ரோனியை போட்டுடலாம். இப்போ மக்ரோனி வந்து 2 கப் எடுத்தீங்க அப்படின்னா மக்ரோனி வந்து 2 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்க, இது நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு நல்லா வேகணும். ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நல்லா வேகிறதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் ஆகும். அதனால இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்க, இப்போ நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து என்ன பண்ணலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடியை வச்சு வடிச்சிடலாம். இதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போடுங்க. போட்டுட்டு தண்ணியை போட்டு நம்ம நல்லா ஊற்றிடலாம். எதுக்காக இந்த மாதிரி போடுறது அப்படின்னா நல்லா கொல கொலன்னு ஆகாமல் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம். மக்ரோனி பக்கடா செய்யறதுக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ மக்ரோனி பக்கடா செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு, எந்த கப்பு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். அதுலேயே 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுலேயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர். பக்கோடாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் ஊற்றுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த மக்ரோனியெல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா, இதையும் அதில் போட்டுடலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு கேசரி பவுடர் போட்டுக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பக்கடா சுடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே இதை போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதுக்கு நம்ம சோடாலாம் எதுவுமே போடலை. பார்க்குறதுக்கே பாருங்கள், நல்லா ஜம்முன்னு சூப்பராகவும் இருக்குது. மக்ரோனியில் இப்படி ஒரு பக்கோடாவா அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் எடுத்து கொட்டிடலாம். சூப்ப
சூப்பராக நல்லா குக்கராக வந்து நல்லா அருமையாக வந்திருக்கு. ஒரு மக்ரோனியில் இதே மாதிரி ஒரு பக்கோடாவை உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அமைச்ச சமையல். தேங்க்யூ.